அசுத்தமான இடத்துல இரு அவதார மூர்த்திகள் விழுந்தார்களே, ஏன் தெரியுமா? இந்த பூமி நாடு நல்லா இருக்க, இந்த ஊர் ஜெயிக்க மக்களுடைய அனுகிரகத்தாலே இரு அவதார மூர்த்திகளும் இப்பேற்பட்ட தரிசனம் நீங்க கண்கொள்ளா காட்சியாக பகவானே, நாடு நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும். வசந்த வராம ரெண்டு ஒரு ராஜ் சோறு போடுறாங்க, இந்த மக்களுக்கு குறையில்லாம வச்சிருக்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. நல்லா வச்சிருக்கியா? மழை பெய்யுமா? நல்லா இருக்குமா நாடு? கொய்தா போடு, கொய்தா மறந்து அன்னைக்கு ஊர் அஞ்சாயிரத்துல ஒரு ஆட்சி அவனுக்கு ஒரு ஆட்சி எனக்கு ஒன்னாங்களா இல்லையா? பஞ்சாயத்துல சொன்னா ஒரு எப்படி ஆட்சி அந்த ஆறு கொஞ்சமா முடிவா என்னமா இருக்கும் ஏமா, இந்த ஊர்ல நம்பர் விட ஒரு 10 பசுமாடு வச்சுக்கிறாங்க, பால் பண்ணை வச்சுக்கிறாங்க. ஓஹோ, அவங்க ஊட்டா என் மலாட்ட புண்ணாக்கு தீவனம், எனக்கு பால் கிடைக்க ஐடியா சொல்றேன், தீவனம் தவிடு எல்லாமே இருக்குது. ஆமா, அதே இதுல ஒரு 4 கிலோ கொண்டாந்து அண்ணன் கொண்டாடலாம் போட்டு கையால கரைச்சு சோமா அப்படியே ஒரு 2 இப்பு ஈத்தினா ஒரு பக்கத்துக்கு 5 லிட்டர் கறக்கும். அம்மா அம்மா ஊரிய அம்மா ஊரிய அம்மா அம்மா ஊத்துவா அம்மா சவுண்ட் குடிச்ச பால் குடுக்கறானு அவன் சொல்றா மரியா. அந்த அம்மாவா போற அம்மா விளையாட்டு விளையல் அதெல்லாம் விளையல் மாதிரி போயிட்டா விளையாட்டு விளையல் உனக்கு பலகாரம் பண்ணி செய்து வச்சிருக்கேன், நீங்க போய் விளையாட்டு வாங்க, ஜாக்கிரதையா அடிக்காது விளையாடுங்க. அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும், அடிச்சு கூடாது, போயிட்டு வாங்க. அடிக்காது சரி, போயிட்டு வாங்க. என்ன
கணவன் மணி இருக்கணும். சரி அப்ப நீர் ஓட்டியா என்ன எத்து போடுவ தொண்டர்கள் வாழ கண்டேன். தோகையா சோதையும் அங்கிருக்க
இந்த உலகமே அவன் கோஷ்டிக்குள்ள அடங்கியிருக்கு.